हाय हाय हे हाय हाय जी, हाय ना, गुड इवनिंग। गुड इवनिंग मनोज। हाय ए राहुल, हाय रा तंबी, ए दीक्षिता गुड्डी, शर्मी पबजी लवर, रेणी गुटी, हाय। हाय कार्ति, सो टुडे दीक्षिता कार्तिक, अवर कार्तिक हैप्पी गर्ल्स कार्तिक आरोन। सो रुम्बा नंद्री, दीक्षिता हाय, सुंदर हाय, हे गाय गुडी हाय, हैप्पी इन्हें रेडी। इन्हें रुम्बा बन रहा है, व्हाट रूम स्पेशल लाइव वरो रूबन हाय हाय हाय, कमिंग साइको सही प्रोफाइल है। सो हाय अपकमिंग साइको, हाय रा सुंदर, हाय मापला अपकमिंग साइको। ஸோ ஜஸ்ட் அடையாளம் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிமோட ஒரு ஸ்பெஷல் இது. சோ அடையாளம் ஷார்ட் ஃபிலிம் நேத்து ரிலீஸ் ஆயிருச்சு, ஹோப் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க என் ப்ரொஃபைல்ல லிங்க் இருக்கு பயோல, ஸோ போய் பாருங்க. நம்ம கார்த்தி வந்து டெபியூ மூவி இது, நல்லா பண்ணியிருக்காரு, ஸோ போய் பாருங்க. அவ்வளோ டெடிக்கேஷனாக அவ்வளோ அழகாக வந்திருக்குது. ஜஸ்ட் சிம்பிள் கான்செப்ட் தான், ஸ்கிரிப்ட் தான், பட் அவ்வளோ அழகாக கோஆர்டினேட் பண்ணி வந்திருக்குது. ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. என்ன சிரிப்பு! ஏ தீக்ஷிதா குட்டி, எதுக்கு சிரிக்கிறேன்னு தெரியுது. குயின் வித்தவுட் கிங், ஹாய். எஸ் இவனே, ஹாய் ஆர்த்தி, சூப்பர்டா. டைம் இல்ல, வர கண்ட கார்த்தி தம்பி சோ நிறைய பேர் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலா வந்து எனக்கு இப்படி போடுறவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியல. ரீசன் என்னன்னா, இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு லைவ் வரேன். ஸோ எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரியல. இந்த ஓபன் டாக், ஸோ தேங்க்யூ ஆல். நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருந்தது. ஸோ இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு தமிழ் அழுகண்ணா, ரொம்ப நன்றிண்ணா, அண்ட் லவ் யூ, லவ் யூ டு. இன்னும் ஃபியூச்சர்ல நிறைய லைவ் போட வேண்டியது வரும், பார்த்துக்கோ, பிராக்டிஸ் பண்ணிக்கோ. ஸ்வேதா கண்டிப்பா குட்டி, ஹாய் தமிழண்ணா. மூன்றாம் கண், ஓ ஆ, மூன்றாம் கண் பார்ட் டூ அடுத்த மாதம் ரிலீஸ். இன்னும் ஷூட் ஆரம்பிக்கல, அதுக்கு அடுத்த வாரம், ஐ மீன் அடுத்த மந்த் ரிலீஸ் பண்ணுவோம் ஷூட் ஆரம்பிச்சுட்டு. ஆல் தி பெஸ்டா வாசு, ஹாய். ஸோ லைவ்ல இருக்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். நான் தான் உங்கள் தமிழழகன் பேசுகிறேன். என்னோட லைவ்ல நினைந்திருப்பது உங்கள் கார்த்திகேயன், டெபியூ சிங்கர், ரேப் சிங்கர். ஸோ ஷார்ட் ஃபிலிம் ஸ்பெஷல் பற்றி தான் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கோம். ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கிறது பரவாயில்ல மச்சான். பாப்போங்க, மூடு நீ, ஆட்டிட்யூட் கிங், ஹாய். இதுக்கு உனக்கு வேற வேலையே இல்லையா? ஹாய் ப்ரோ, ஹாய். அப்படிங்கறத தாண்டி அந்த ஷார்ட் பிலிம் வந்துட்டு மோஸ்ட்லி நிறைய பேர் எல்லாருமே மெனக்கெடுவாங்க, கொஞ்ச நாள் பிளான் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகும். பட் சொன்னா நம்ப மாட்டீங்க, இலையே இவாளே சொர்ணா குட்டி. ஸோ நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு என்ன சண்டேவா, நேற்று ஈவினிங் ரிலீஸ் பண்ணோமா, சாட்டர்டேவா, ஃப்ரைடே. ஆக்சுவலாக தேர்ஸ்டே நைட்டு, தேர்ஸ்டே நைட்டு வந்துட்டு ஆக்சுவலாக ரொம்ப நாள் இந்த மாதிரி விவசாயிகளுக்காக ஒரு மூவி பண்ணணும் அப்படிங்கிறது மைண்டில் இருந்துச்சு. ஸோ தேர்ஸ்டே நைட் வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்,
சரி போன ஷார்ட்டும் கேப் விழுந்துருச்சு ஏதோ பண்ணலாம், அப்பதான் இந்த வெட்டிக்கிளி பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்குது. சரி இதை வச்சு என்ன பண்ணலாம் நைட்டு உட்காந்து யோசிச்சு ஜஸ்ட் ஒரு ஒன்லைன் டேக்கா யோசிச்சேன். காலைல இருந்து ஸ்கிரிப்ட் எழுத எழுத ஆரம்பிச்சேன் ஃப்ரைடே மார்னிங்கு. அதை அப்படியே டெவலப் பண்ணி எழுதி முடிச்சுட்டு ஃப்ரைடே ஒரு ஆஃப்டர்நூன் கிட்ட அவனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி தாண்டா விஷயம் இப்படி இருக்கு பண்ணலாம் நீ பண்ணு அப்படிங்கறத அவனுக்கு எடுத்து சொன்னேன். இப்படி இதான் சிச்சுவேஷன், இப்படிதான் பண்ணணும், இதை சார்ந்து இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரைடே ஈவினிங் நான் ஷூட் பண்ணேன். அவன் ஷூட் பண்ண வேண்டியது அவனுக்கு கொஞ்சம் ஒர்க் பிஸியில் போயிட்டான். ஸோ நான் பண்ண போர்ஷன் வரைக்கும் எடிட்டிங் ஒர்க்ஸ் மற்ற மியூசிக் ஒர்க்ஸ் அதெல்லாம் பேக்ரவுண்டில் போடுறதுக்கெல்லாம் சாட்டர்டே ஆஃப்டர்நூன்குள்ள அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரெடி பண்ணி முடித்தேன். அவனோட ஃபுட்டேஜ் வர்றதுக்கே ஈவினிங் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் அண்ட் போஸ்டர்ஸ் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இருந்தேன். சொன்னவன நம்ப மாட்டீங்க, அவன் ஃபுட்டேஜ் எனக்கு கிடைச்சதே ஒரு நைட்டு சாயந்தரம் 7 மணிக்கு தான் கைக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுட்டேஜ் கைக்கு வந்ததுக்கப்புறம் அவனை தூக்கி ஜாயின் பண்ணி அதுக்கும் மியூசிக்கு கொஞ்சம் பிசுறலாம் தெரியக்கூடாதுன்ற மாதிரி மேட்ச் பண்ணி இதுவெல்லாம் பண்றதுக்கே எதுவும் கடக்கடை முடிச்சிச்சு. சேவ் பண்ற ப்ராசஸ் இருக்கு, சுத்திங்க ஏர்ந்து சேவ் பண்றதுக்கு அது சேவ் பண்ணி அப்புறம் ஒரு 8 மணிக்கு அப்லோட் பண்ணி விட்டோம். ஆக்சுவலா வித்தின் டே இந்த மூவி ரெடி ஆகி கடக்கடை இது பண்ணி அப்லோட் பண்ணது. ஸோ இது வரைக்குமே எங்க ஜேர்னில இவ்வளவு ஸ்பீடா ஒரு விஷயம் எடுத்து பண்ணதுங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ரெஸ்பான்ஸ். ஆக்சுவலாக நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ், ஒரு சப்போர்ட்டிவாக உங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப நாள் கனவுகள். ஸோ அது உண்டான ஒரு சின்ன ஸ்டெப்பு தான் இது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்போம். இன்னமும் அந்த மூவி பற்றி யாராவது பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் என்னோட லிங்க்ல வந்துட்டு பயோவில் லிங்க் இருக்கு, போய் பாருங்கள் மூவி பற்றி நீங்களும் சொல்லுங்கள். சரி டெபியூ சிங்கர் ராப் சிங்கர் கார்த்தி அவர்களே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்து கொள்வோம் மக்களுக்கு. ஸோ இதை சொல்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸோ நான் எதிர்பார்த்ததோட நிறைய ரெஸ்பான்ஸ், நிறைய சப்போர்ட் இருந்தது. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் தென் இப்போ வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. எஸ்பெஷலி ஹாப்பி கேர்ள்ஸ் ஆரோன், ஸோ நான் மோர் தென் 10 டைம்ஸ் கேட்டுட்டேன் கார்த்தி ராப் மட்டும். ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். ஸோ ஆக்சுவலாக எனக்கு இப்போ நீங்கள் யாரும் கூட எனக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியல அந்த ஒரு விஷயம், பட் இருந்தாலுமே அவ்வளோ சப்போர்ட். ஐயோ சாரிக்கா, எனக்கு தெரியல. ஸோ இப்ப தெரிஞ்சிச்சு திங்ஸ் இதாக்கா, ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. ஸோ இவ்வளவு சப்போர்ட் அப்படின்றது வந்து நான் அல்டிமேட், நான் எதிர்பார்க்கக்கூடிய, நான் எதிர்கூட பார்க்கல. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு ப்ரோ அண்ணா சொன்ன மாதிரி வந்துட்டு டெபியூட் சிங்கர் எனக்கு இப்ப பேச கூட வரல, ஸ்டன்னா அப்படியே இருக்கேன், என்ன பேசுறது என்ன ரெஸ்பான்ஸ் பண்றது அப்படின்ற மாதிரி. ஸோ இவர் சொன்ன மாதிரி வந்து ஒரு 12 மணி இருக்கும், நைட்டு 12 மணி போல கால் பண்ணாரு. பண்ணிட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டு அக்ரிகல்ச்சருக்காக நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன், இதுக்கு வந்து நீ ரேப் பண்ணணும் அப்படின்னாரு. எப்போ நான் வேணும் அப்படின்னு கேட்ட உடனே அடுத்த நாள் 5 மணிக்கே சாயந்தரம் எனக்கு வேணும் அப்படின்ட்டாரு. நான் யோசிக்கிறேன் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன். சரி ஓகே காலையில லிரிக் எழுதலாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தோம்னா வந்து காலையிலலாம் நமக்கு செட் ஆகாது, ஏன்னா எழுத ஆரம்பிச்சோம்னா அவ்வளவுதான், ஒன்றும் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 12 மணிக்கு எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒரு 2 மணி இருக்கும், 2 மணிக்கு உட்காந்து அப்படியே ஏதோ என்னென்ன தோணுதோ அது எல்லாத்தையுமே நம்ம எழுதிட்டோம். முடிச்சுட்டு அப்புறம் ஃப்ளோர் ரெடி பண்ணலாம்னு பார்த்தா அடுத்த நாள் ஒர்க் பிஸி, சரியான ஒர்க் அடுத்த நாள் வந்துட்டு. ஸோ வெளியே அலைஞ்சிட்டு காலையில சாப்பிட கூட இல்லை, வெளியே அலைஞ்சிட்டு இருந்தோம். முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் சாப்பிடாம ஃப்ளோலாம் ரெடி பண்ணி மியூசிக்லாம் ரெடி பண்ணி அதை மியூசிக் ரெடி பண்ணி ரெக்கார்டிங் பண்ணி முடிச்சுட்டு நான் வீடியோ எடுக்காம விட்டுட்டேன். ஸோ வீடியோ எடுக்காம சரி ஈவினிங் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஈவினிங் பார்த்தா ஈவினிங் வேற ஒரு வேலையை வெளியே போயிட்டேன். போயிட்டு ரிட்டர்ன் வந்து வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு மணி நேரம் வந்து அந்த வீடியோ ரெக்கார்டிங் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 20 அட்டெம்ப்ட் கொடுத்துருப்பேன். தமிழகம் அண்ணா சொன்னாரு, ஸோ சிங்கிள் டேக்ல வந்துட்டு அந்த மொத்த விஷயமே எடுத்தது. உண்மையிலேயே சொல்றேன், செம்ம ஆக்டிங் நான் உங்களுக்கு வேற லெவல், நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒருத்தவங்க வந்துட்டு மெச்சூர்ட் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு கூட உங்களுக்கு ஒரு கமெண்ட் கொடுத்திருந்தாங்க. ஸோ அதுதான் உண்மை. சிங்கிள் டேக்ல வித்தியாசமா இருந்ததே. ஸோ டிஃபரண்ட் நான் யோசிச்சது வந்துட்டு ஒரு பெரிய ஹாய், நிறைய பேர் மெசேஜஸ் படிக்க முடியல, கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குது, உங்களுக்கு தனியா படிக்கிறேன். ஆக்சுவலா அந்த வில்லனோட கான்செப்ட் நான் நிறைய யோசிச்சேன், நிறைய ரெஃபரன்ஸ் வந்து நோட் பண்ணேன். பட் வந்துட்டு நம்ம அந்த மாதிரி பண்ணோம்னா யூஸ்வல் வில்லன் மாதிரி போயிடும். பட் நம்மளோட பண்ற வில்லத்தனை வந்துட்டு ஹையாவும் இருக்கக்கூடாது, லோவாக இருக்கக்கூடாது, கேஷுவலா அப்படியே லைட்டா கொடுக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அதனாலதான் அப்படியே ஒரு லைட் அண்ட் வில்லனா அப்படியே போயிட்டேன். ஸோ உண்மையை சொல்லணும்னா நான் வந்து அந்த வீடியோ ஒரு 25 தடவைக்கு மேல பார்த்திருப்பேன். அந்த 25 டைம்ஸுக்கு மேல வந்து ஒரு மோர் தென் ஒரு 15 டைம்ஸ். இந்த விஷயம் நான் உனக்கு சொல்லிட்டு அந்த சாங் வந்து கேட்கும் போது ஆக்சுவலா எத்தனை தடவை ரிப்பீட் மோட்ல போட்டு கேட்டாலும் அந்த லிரிக்ஸ் எத்தனை தடவை கேட்கும் பொழுதும் கூஸ் பம்ப்ஸ் வருது.
அதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த தமிழ் பற்று நம்ம விவசாயிகளுக்குள்ள சப்போர்ட் பண்ற அந்த பற்று, அந்த ஒரு விஷயத்த கேட்கும் பொழுது கூஸ் பம்ப்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வருது. சோ இதுதான் உனக்கு உண்டான வெற்றி, அந்த கூஸ் பம்ப்ஸ்ன்றது. ரொம்ப நன்றிண்ணா. நான் என்னோட வீடியோவோ குறைஞ்சது ஒரு 10 தடவை பார்த்திருப்பேன், பட் ஆனால் மோர் தென் 15 டைம்ஸ் உங்க அந்த ஸ்பீச் தான். ஸோ ஆக்டிங் லெவல், அந்த லிப்ஸிங் எல்லாமே உண்மையிலேயே எப்படி சொல்றதுன்னே தெரில. ஸோ அல்டிமேட்டா இருந்தது, எனக்கு செம ஹாப்பி. பிகாஸ் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு. இப்போ நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு ஒன்னு நம்மளால முடிஞ்சதை கொடுப்போம், ஸோ அவர் அல்டிமேட்டா பண்ணுவாரு, நம்மளால என்ன முடியும் அப்படின்ற மாதிரி ஏதோ நம்மளால முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்தேன். அதை நான் வந்து ஜென்ரலாக பண்ணினப்ப எனக்கு வந்து எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்ததோ, ஸோ இடையில வந்து இந்த மாதிரி ஒர்க் டென்ஷன் சொன்னேன், லிப்ஸிங் பண்ண முடியல, ஒரே நாள் நைட்ல லிரிக் எழுதுறோம், அடுத்த நாளே வந்து ரெக்கார்டிங் பண்ணுறோன்னா எனக்கு அந்த லிரிக்ஸ் கூட மைண்ட்ல இல்லை. ஸோ நான் வந்து வீடியோ எடுக்கிறப்ப நான் உளர்றேன், வேற லிரிக்லாம் உளர்றேன். ஸோ அப்படிலாம் எப்படியும் முடிச்சு முடிச்சு அவருக்கு அனுப்பிச்சி விட்டுட்டேன் நம்ம அண்ணாக்கு. ஸோ அண்ணா அதை ஃபுல்லாக போட்டதுக்கு அப்புறம் வந்து அந்த வீடியோ பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு ஹாப்பி. நான் அந்த இடையில வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டனோ ஸோ அது மொத்தமும் மறந்துருச்சு, அவ்வளோ ஒரு ஹாப்பி. நேற்று அண்ணாக்கே தெரியும், சோ சாப்பிட்டியாடான்னு கேக்குறப்ப இல்ல நான் ஃபுல் கட்டு கட்ட போறேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கூட சொன்னேன். சோ தேங்க்யூ அண்ணன், தமிழ் அழகன் அண்ணாக்கும் உங்க எல்லாருக்குமே தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஓன் லிரிக்ஸா ஹாப்பி கேர்ள்ஸ் அரௌண்ட்? ஆமாக்கா, ஓன் லிரிக்ஸ் தான் ஏதோ நமக்கு வர்றது. அவனோட ஸ்பெஷாலிட்டி அதுதான், ஸ்பெஷாலிட்டியும் தாண்டி ஆக்சுவலாக வளர்ந்து வர டேலண்டான ஒரு சிங்கர் யாராக இருந்தாலுமே, அதாவது கலையை ரசிக்கிறவங்க, கலையை நேசிக்கிறவங்க, கலைத்துறையில் அந்த இருக்கிறவங்க, ஸோ அந்த ஒன் ஆஃப் த பர்சன் தான் இவன். நம்மளே உருவாக்கணும் ஆக்சுவலாக டேலண்ட்ன்ற விஷயம், நம்மளே நிறைய விஷயத்தை உருவாக்கி வெளியே கொண்டு வரணும். அப்படிதான் அவன் எதா இருந்தாலுமே சரி, அவன் அவனே தான் உருவாக்குவான். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் தமிழ் வார்த்தைகள், அவன் பேசுகிற அந்த வாய்ஸ்க்கே அவனுக்கு ஒரு தனி பவர் கிடைச்சிருக்குது. ஸோ அந்த பவர் கண்டிப்பாக குடிச்சிக்கிற ஒரு பெரிய பவராக மாறும். வாழ்த்துக்கள். எஸ்பெஷலி ஸ்ரீகாந்த் ராஜ்மோகன் லிரிக்ஸ் பண்ணுறீங்க என்ன ரொம்ப பெரிய. ஸோ ப்ரோ ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. ஸோ இது மாதிரி வந்து பின்னாடி நிறைய எதிர்பார்க்கலாம், யார்கிட்ட இருந்துன்னா அண்ணன்ட்ட இருந்து. ஸோ இந்த மாதிரி ஒரு சென்சேஷனல் ஒரு கான்செப்ட் சூஸ் பண்ணதுக்கே ரொம்ப பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். மக்களுக்குமே என்னோட வணக்கங்கள். எதை பத்தி பேசிட்டு இருக்கோம், என்னோட நடுவுல வந்து ஒளறிட்டு இருக்காங்க, நீ நினைக்க கூடாது இல்லையா. அடையாளம்ன்ற ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணிருக்கோம், சோ அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா என்னோட பயோல லிங்க் இருக்கு, பாருங்க, பார்த்துட்டு உங்க சப்போர்ட் கொடுங்க. நான் ஆக்ட் பண்ணிருக்கேன், டைரக்ட் பண்ணிருக்கேன், நம்ம தம்பி தான் டெபியூ ரேப் பண்ணியிருக்காரு. ஸோ பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணி பேசிட்டு இருக்கிறோம். ஸோ அப்புறம் கார்த்தி, அப்புறம் வேற என்னண்ணா? ஸோ இதை விட எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல, அவ்வளோ ஒரு ஹாப்பி. ஸோ இன்னைக்கு அண்ணன் வந்துட்டு லைவ் போகலாம் அப்படின்னு சொல்றப்போ எனக்கு சின்ன ஒரு விஷயம், நான் இது வரைக்கும் போனது கிடையாது, நான் சொன்ன மாதிரி தான் இப்பவும் நான் என்ன பேசுறதுன்னு தெரியாம உளறிட்டு தான் இருக்கேன். ஸோ அவ்வளோ ஹாப்பி அப்படின்ற விஷயம் தான், நன்றி தான், வேற ஒன்றும் இல்லை. எல்லாத்துக்குமே நன்றி, அண்ணனுக்கு முக்கியமா மெயினா ஒரு நன்றி. நம்ம லிரிக் வந்து நான் எழுதினதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னன்னா, ஸோ அண்ணன் எழுதின லிரிக் ஐ மீன் ஸ்கிரிப்டை ஃபுல்லா படிச்சு பார்த்தப்போ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்டா இருந்தது. இது யாருமே யோசிச்சிருக்க மாட்டோம். ஸோ இந்த வெட்டிகிளின்ற ஒரு விஷயம் வந்துட்டு மேபி ஒரு பிஸ்னஸா இருக்கலாம் அப்படின்ற ஒரு அந்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வியூ வந்துட்டு நம்ம யாருமே யோசிச்சிருக்க மாட்டோம். ஸோ அது எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்தது. ஸோ இதை வச்சுதான் நான் லிரிக்கே எழுதினேன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்டா யோசிக்கிறப்போ நம்ம வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஏதாவது யோசிப்போம், எல்லாருமே எழுதுன மாதிரி இல்லாம அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சது. ஸோ நான் பாடினது எத்தனை பேருக்கு லிரிக் புரிஞ்சுது அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஆனா அந்த லிரிக்கை நீங்க தெளிவா கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் இருக்கும் அதுல. கண்டிப்பா, ஏன்னா வந்துட்டு ஒரு சாங், ஒரு ரேப், ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரி அவன் பண்றான் அப்படின்னா, நான் என்ன கண்டென்ட் கொடுக்கறனோ அதுக்கு ரிலேட்டடா தான் அவன் கொடுக்கணும். ஏன்னா அப்பதான் அது சிங்க் ஆகி ஒரு பவர் கொடுக்கும். ஸோ அதனாலதான் நான் வந்துட்டு டப் பண்ண ஆடியோ, ஃபுல் ஆடியோ அந்த வீடியோல இருந்து ஃபுல் ஆடியோவும் அவனுக்கு அனுப்பிச்சிட்டேன். இதாண்டா மேட்ரு, இதாண்டா நான் பேசியிருக்கேன், இதான் ஆக்ட் பண்ணியிருக்கேன், பாத்துக்கோ, இது ரெஃபரன்ஸா வச்சு நீ லிரிக்ஸ் எடுத்துக்கோ அப்படின்றது ஒரு விஷயம் கொடுத்தேன். அவன் அவ்வளவு அழகா லிரிக்ஸ் எழுதி அவ்வளவு விஷயம் அவ்வளவு அழகா பண்ணான். ஆனா வித்தின் டே ஆக்சுவலா இது வந்து அவனுக்கு ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் அவன் பண்ற ஒரு ப்ராஜெக்ட், ஒரு சேலஞ்சான விஷயம். இதெல்லாம் தாண்டி அவனுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு விஷயத்த கத்து கொடுத்துருக்கும். அதையும் தாண்டி அவனை மோட்டிவேட் பண்ணியிருக்கும். ஸோ அதான் ஒரு கலைஞனுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் அவன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி ஈடுபாட, நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிச்சு நம்ம பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா கடகடன் நிறைய விஷயங்கள் மோட்டிவேட்டடா இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனான ஒரு விஷயம் தான் இவன் இப்ப பண்ணிருக்க இந்த ப்ராஜெக்ட். இதே மாதிரி ஃபியூச்சர்ல அவன் நிறைய பண்ணுவான். உங்களோட சப்போர்ட் அவனுக்கு எப்பவுமே வேணும்.
ஓ அது மட்டும் இல்லாம நம்ம ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அவரோட பெரிய ஃபேன் அவரு, அவரை மாதிரியே வரணும்ட்டு கண்டிப்பா அந்த ஒரு ஸ்டஃப் இருக்கு. நீங்க அவன் பாடினதை பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும். அந்த லிரிக்ஸ் சொன்னா இல்லையா புரியாம இருக்காது அப்படின்லாம் இல்ல, கண்டிப்பா புரியும். நீங்க உன்னிச்சு ஹெட்செட் போட்டு கேட்டு பாருங்க, லிரிக்ஸ் அவ்வளவு அழகா, அந்த தமிழ்ன்ற சொற்கள் அவ்வளவு அழகா இருக்கு. ஸோ பாருங்க கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும். லைவ்ல எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் அண்ட் சப்போர்ட் பண்ண அனைத்து உங்களுக்கும் பெரிய லவ் அண்ட் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு, படிக்க முடியல. ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய லவ். இன்னொரு விஷயம் அந்த என்ன அப்படின்னா வந்துட்டு, ஸோ அண்ணா சொன்ன மாதிரி வந்து ஒரு க்ரோவிங் ஆர்டிஸ்ட்க்கு வாய்ப்பு கொடுக்கறது. ஸோ திறமை இருக்கிற எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் அமையும். ரீசன் என்னன்னா, இப்ப பர்சனலா எனக்கு இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, நான் எழுதின லிரிக்கு, இப்ப நான் எழுதுற பாட்டு, இப்ப நான் லிரிக் எழுத ஆரம்பிச்சு குறைஞ்சது ஒரு 3 மாசம் 4 மாசம் தான் இருக்கும். ஸோ இதுக்கே காரணம் என்னன்னா, காலேஜ் இப்ப நான் போயிட்டு 1 வருஷம் முடிஞ்சிருக்கு. இந்த காலேஜ் போற டைம்ல எதுவுமே இல்லாம அப்படியே பிளாங்கா போனேன். ஸோ என்ன பண்ணணும் எதுவுமே தெரியாது, ஜஸ்ட் சினிமால இருக்கிற பாட்டை பாடிட்டு இருந்தோம். அது மாதிரி சும்மா இருந்த டைம்ல வந்து காலேஜ்ல வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ், ஒரு 2 பெர்ஃபார்மன்ஸ் தான் இது வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன் இந்த 1 வருஷத்துல. அப்படி பண்றப்போ கேட்டாங்க, உங்கள்ட்ட ஏதாவது ஓன் லிரிக்லாம் இருக்கா, நீங்க ஓனா ஏதாவது ரேப் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டாங்க. அப்பதான் நான் யோசிச்சேன், சோ ஒரு ரேப்பர் அப்படின்னா வந்துட்டு பொதுவா வந்துட்டு ஓனா ஏதாவது பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து கொஞ்ச நாள்ல வந்து நமக்கு எல்லாம் அந்த அளவுக்கு அறிவு இருக்கா, லிரிக் எழுதுற அளவுக்குலாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன்னா, சோ கொஞ்சம் எழுத ஆரம்பிச்சேன். பெருசா நம்மளால முடியல அப்படின்னாலும், நம்மளால என்ன முடியுமோ அதை நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளால டெவலப் ஆக முடியும். எதுவுமே தெரியாம இருந்தப்போ வந்து இதை ஆரம்பிச்சேன், ஆரம்பிச்சு எழுத ஆரம்பிச்சப்போதான் இப்போ தமிழ் அழகண்ணா அப்பதான் வந்தாங்க. ஸோ இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இவருக்கு நன்றி சொல்றதுக்கு முன்னாடி, ஸோ தமிழ் இருக்கான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன், தமிழ் முரசு, அவருக்கு நன்றி சொல்லணும். இந்த இடத்துல இருக்கான், அவன் பேரும் தமிழ் தான், தமிழ் முரசு தெரியும், எல்லாம் பாத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். என்னோட தாய்மாமா பையன் தம்பின்னு தான் சொல்லுவோம், சின்ன வயசுல அண்ணன் தம்பின்னு பேசி வளர்ந்துட்டோம். அவன் பேர் தமிழ் முரசு, நான் தமிழ் அழகன். எங்க வீட்டுல வந்து அவனை சின்ன தமிழ் கூப்பிடுவாங்க, என்ன பெரிய தமிழ் கூப்பிடுவாங்க. சோ கார்த்திக்கும் அந்த தமிழுக்குள்ள கனெக்டிவிட்டி என்ன அப்படின்னா, ரெண்டு பேரும் ஒரே காலேஜ்ல படிக்கிறாங்க, ரெண்டு பேரும் அப்கமிங் லாயர்ஸ், சோ ஒரே ரூம்மேட்ஸ். நான் வந்துட்டு தமிழோட பர்த்டேக்கு நேர்ல பாக்க போயிருந்தேன் சர்ப்ரைஸா. சோ அப்பதான் இவங்க எல்லாத்தையுமே தம்பிங்க எல்லாமே பார்த்து ஒரு நாள் நைட் ஃபுல்லா சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியா பேசி சிரிச்சு அன்னைக்கு சூப்பரா போச்சுட்டு. சோ அன்னைக்கு ஷேர் பண்ண விஷயங்கள், அன்னைக்கு இவனை நான் நோட் பண்ண விஷயங்கள் தான். சோ இன்னைக்கு அவன் என் கூட இப்படி கை கோர்த்து இப்படி ஒரு விஷயம் பண்ணி ஒரு சக்சஸா வந்திருக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஹார்ட்டட். வந்து தமிழ் முரசு ரொம்ப நன்றிடா, ஏன்னா எதிர்பார்க்காத ஒரு விஷயம். சோ டெபியூ அப்படின்னு அண்ணா சொன்ன மாதிரிதான். ஸோ ஒரு சிம்பிளா நம்ம எழுதி, இப்போ வரைக்கும் நான் எழுதி வச்ச லிரிக் எதுவுமே நான் வெளியே கொண்டு வந்ததே கிடையாது. பட் ஆனால் முதல்ல ஒரு லிரிக் நம்ம வெளியே கொண்டு வந்திருக்கோம், அதுக்கு இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் அப்படின்னா வந்துட்டு உண்மையிலேயே அண்ணனுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஸோ நமக்குள்ள என்ன திறமை இருக்கோ அதை வெளியே கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பு இது. ஸோ இந்த மாதிரியான எனக்கு மட்டும் கிடையாது, ஸோ க்ரோவிங் ஆர்டிஸ்ட் யாரா இருந்தாலுமே அவங்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுக்கக்கூடியதுக்கு அண்ணன் ரெடியா இருக்காங்க. ஸோ நம்ம நமக்குள்ள இருக்கிற டேலண்ட் வந்து வெளியே கொண்டு வரதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. சோ எல்லாருமே வந்துட்டு அதை கரெக்டா பயன்படுத்தணும், அவ்வளவுதான் விஷயம். இப்ப நான் ஒரு வீடியோவே போட்டிருப்பேன், உங்களுக்கு யாரா இருந்தாலும் சரி, எந்த ஒரு டேலண்டா இருந்தாலும் சரி, பட் கண்டிப்பா உங்களுக்குள்ள ஸ்டஃப் இருக்கு, டேலண்ட் இருக்கு, உங்களுக்கு வாய்ப்புகள் இல்ல அப்படின்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா நான் பண்ணுவேன். இதையும் தாண்டி வந்துட்டு கார்த்தி வந்துட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணுவான், கண்டிப்பா பண்ணுவான். உங்களோட சப்போர்ட் வந்து அவனுக்கு எப்பவுமே இருக்கணும், ஒரு நல்ல ஒரு ஆரம்பம்னு சொல்லலாம் அவனுக்கு. மாடியில இருந்து என் தங்கச்சி லைவ் பாத்துட்டு ஏதோ கமெண்ட் பண்ணுச்சு, போகும்போது ஏதோ ஒரு ஒர்க் ஷாப் போட்டு மறந்துட்டேன் நானு, அது என்னன்னு கொஞ்சம் ஐயோ டைப் பண்ணா மானம் போயிருமே, சரி அடிச்சு விடு, என்ன ஒர்க் ஷாப் மறந்துட்டேன். ஐயோ கண்டினியூ அப்கமிங் சைக்கோ, கண்டிப்பா காத்து நீ வேற லெவல்ல போட. ரொம்ப நன்றி மாப்ள, ரொம்ப ரொம்ப நன்றி அந்தன், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எனக்கு இதுதான் இதுதான் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி சொல்ல முடியல, ஸோ அந்த அளவுக்கு கமெண்ட் வந்துட்டே தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. என்ன சொல்ல வந்தன்றது கூட மறந்துட்டேன், ஸோ அகைன் அவ்வளோ ஹாப்பி. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸோ இப்போ ஆரம்பம் நம்மளோட ஆரம்பமே கரியர் வந்துட்டு இப்போ ரேப் ஃபர்ஸ்ட் நான் வந்து பண்ணியிருக்கேன், ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் பண்ணியிருக்கேன். விளையாட்டா பண்ணின ஒரு விஷயம் வந்துட்டு இன்னைக்கு இவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ், இவ்வளோ ஒரு இதெல்லாம் கொடுக்குது அப்படின்னா, அந்த கான்செப்ட் அவ்வளோ அளவுக்கு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து நம்ம சென்ட் பண்ணணும், ஸோ ஷேர் பண்ணணும். ஷேர் பண்றப்ப அவங்களும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்குவாங்க, ஏன்னா நான் சொன்ன மாதிரி யாருமே யோசிச்சிருக்கவே மாட்டோம். ஒரு டிஃபரெண்ட் வியூல பார்ப்போம், இந்த வெட்டிகளின்றது வந்துட்டு நேச்சுரல் கலாமிட்டி தானா, இல்லை வந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸா இருக்கலாமா அப்படின்றத யோசிச்சிருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க, ஒரு டிஃபரெண்டான ட்ரை.
எனக்கு ஒரு ஹாப்பியான விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு என்னோட ஆரம்பமே ஒரு அடையாளமா இருக்கு அப்படின்றதுதான் எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். கேக்குறாங்க நீ ஃபுல்லா பாட வேண்டாம், யூ கேரி ஆன். நடுல அந்த குறிஞ்சி முல்லை பேப்பர், ஓ அந்த விஷயமா லூசு, நீ கீழே வா நான் எழுதி தரேன் ஓகேவா? அது ஃப்ரெண்டு பர்த்டேக்கு வந்து ஒரு வீடியோ ரெடி பண்றதுக்காக சொல்லியிருந்தது. நான் கூட வேற என்னமோ கிச்சன்ல ஏதாவது வேலை சொல்லிட்டாங்கன்னு நினைச்சிட்டேன். சரி இப்ப நீ வந்து மக்களுக்காக, நம்ம மக்களுக்காக ஒரு ரெண்டு லைன் பாடு. எந்த லைன் பாடுற அப்படின்னா அந்த குறிஞ்சி முல்லை நெய்தல் பாலை. ஓகே ரைட். சோ பாடு அதுல இருக்கிற மாதிரி எஃபெக்டிவ் ஆவா? பிஃபோர் தட் தேங்க்யூ ஃபார் கிவிங் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ணா. ஸோ பாடுறேன், கேட்டு யாரும் பயந்துடாதீங்க. ஸோ குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை நிலை என்ன வரும்னு தெரியல நாளை. ஸோ இதுதான் அந்த லிரிக்ஸ் சொல்லிக்கிறான், அதுக்கப்புறம் பாட போறான். லிரிக்ஸ் சொல்லிட்டேன். ஸோ இதுதான் எஃபெக்டிவா பாடணும்ன்றப்போ. ஸோ குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை நிலை என்ன வரும்னு தெரியல நாளை. சோ இதுதான். சோ ஒரு சின்ன ஒரு நாலு வரிகள் தான், அதாவது அவ்வளவு அழகா இது இருந்துச்சு. அவனுக்குள்ள ஸ்டஃப் இருக்கு. ஆக்சுவலா வந்துட்டு இவ்வளவு விஷயம் பண்ணிருக்கேன், நீ தேங்க்ஸ் சொல்ற அப்படிங்கறதெல்லாம் கிடையாது ஓகேவா? தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம். நீ வந்து ஃபியூச்சர்ல ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்தாலே ரொம்ப சந்தோஷம், கண்டிப்பா நாங்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம் சரியா? சோ நீ மேலும் மேலும் வளரணும். ஏன்னா வந்துட்டு உனக்கு டேலண்ட் இருக்கு, உண்மையா டேலண்ட் இருக்காங்க, ஹார்ட் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா ஏய் நிது குட்டி ஹாய். ஸோ லைவ்ல இப்ப வந்திருக்கேன் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். ஸோ டேலண்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீ ஒரு பொசிஷன் கண்டிப்பா வருவேன். அதோட ஃபர்ஸ்ட் விஷயஸ் அண்ட் பெஸ்ட் விஷயஸ், மக்களோட சப்போர்ட் எப்பயுமே உனக்கு இருக்கும், அண்ட் என்னோட மக்கள் சப்போர்ட்டும் உனக்கு கண்டிப்பா இருக்கும் இதுக்கப்புறமும். ஸோ வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிண்ணா, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஓகே, ஸோ உங்க டயலாக்ல வந்து எனக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு அந்த ஒரு லைன் இருக்கு. ஸோ லாஸ்ட்ல அந்த முடிக்கிறப்ப வந்துட்டு விவசாயிகள்லாம் வந்துட்டு வெட்டிக்கிளியோட ரக்கையை வெட்டுற மாதிரி. ஸோ அந்த 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 லுக்ல வந்துட்டு சொன்னீங்க அப்படின்றது செம்மையா இருந்துச்சு. சப்போஸ் அவங்க அந்த டைலாக் வந்துட்டு சொல்ல முடிஞ்சது அப்படின்னா நீங்க சொல்லலாம் அந்த ஒரு லுக்ல. ஸோ எனக்கு அந்த லுக்ல ரொம்ப பிடிச்சிருந்தது, முறைச்ச மாதிரி வந்து சூப்பரா சொன்னீங்க. இப்பவுமே அப்படியே விசன்ல ஓடிட்டு இருக்கு அந்த அளவுக்கு இருந்துச்சு. சரி ஓகே, உனக்காக நான் சொல்றேன். இந்த விவசாயங்கள்லாம் இருக்காங்கல்ல, இந்த வெட்டுக்கிளி இருக்கே வெட்டுக்கிளி, அதோட ரெக்கையை வெட்டுற மாதிரி வெட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும், அவங்கள பறக்கவே விடக்கூடாது. வேற லெவல், அந்த வெட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் பறக்க, அந்த லுக் தானா செம்மனா. நான் யோசிச்சிட்டேன். ஸோ அப்படி யோசிக்கும் பொழுது அங்கே கண்டினியூ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது, அவ்வளோதான். நானும் பயர் அண்ட் ஹாப்பி கேர்ள் சாரன் அக்கா. அப்ப நான் உங்களுக்கு ஜூனியர்க்கா சொர்ணா இலே வாழ தெரியல. எல்லாம் தாங்கள் கட்டுப்படுத்த விட்டுதான் குருவே. ஸ்ரீகாந்த் ராஜ்மோகன் அடையாளம் ஆரம்பம் யூனிக் ராப்பர் டேலண்ட் பர்சன். ரொம்ப நன்றி ப்ரோ, ரொம்ப ரொம்ப நன்றி உங்க சப்போர்ட் எல்லாமே. அப்கமிங் ஹிப் ஹாப் தமிழன் ரொம்ப நன்றி மாப்ள. அப்கமிங் சைக்கோ. சோ நமக்குன்னு ஒரு தனி அடையாளம் ஆக்சுவலா வந்துட்டு என்றும் நீ வந்துட்டு ஓன் லிரிக்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சப்போர்ட்டிவா மெசேஜ் சோசியல் மெசேஜ் சொல்ற மாதிரி கண்டிப்பா மேல அடுத்த அடுத்த வரும்பொழுது இன்னும் நீ நிறைய ஓனா லிரிக்ஸ் எழுதி ஓனாவே நீ கம்போஸ் பண்ணி பண்ண போற ரைட்டா? சோ நீ பண்ற ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம இப்போ தமிழ் அண்ணன் கண் பார்வைக்கு போச்சு, அவர் இம்ப்ரெஸ் ஆனாரு, அவருக்கு பிடிச்சிருந்தது, இவனுக்கு டேலண்ட் இருக்கு,
இவன் வளருவான் அப்படின்னு அவர் கண் பார்வைக்கு போச்சுன்னா கண்டிப்பா அண்ணனோட சப்போர்ட் உனக்கு இருக்கும். சோ அது கூடிய சீக்கிரம் அவர் கண் பார்வைக்கு போகணும் அப்படிங்கறது என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிண்ணா. சோ இன்னொரு விஷயம் என்னன்னா வந்துட்டு அந்த ரேப்னா என்னன்னு தெரியாத இருந்த டைம்ல வந்துட்டு உண்மையிலே நம்ம உண்மையை சொல்லணும்னா ஹிப்ஹாப் தமிழ் ஆன இல்லைன்னா வந்துட்டு இப்படி ஒரு விஷயம் இருந்திருக்கதே எனக்கு தெரிஞ்சிருந்திருக்காது, நான் இன்ஸ்பயர் ஆயிருக்க மாட்டேன். கண்டிப்பா சோ இன்ஸ்பயர் ஆயிருந்திருக்க மாட்டேன். அந்த ஒரு விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் நமக்குள்ள ஒரு ஃபயர், நான் வீட்டுல ரேப் சாங் தான் கேட்டுட்டு இருப்பேன், சோ காலேஜ்ல அப்படிதான் கேட்டுட்டு இருப்பேன், எல்லாம் கேட்பானு ஒண்ணுமே புரியாததை கேட்டு கேட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா அந்த ரேப் சிங்க. சோ ஒவ்வொரு ரேப்பர் ரேப்னா என்னன்னா வந்துட்டு ரித்தம் அண்ட் போயிட்ரி. சோ அவ ஒரு இப்ப ஒரு ரேப்பருக்கு வந்துட்டு என்ன வியூ இருக்கோ, ஒரு விஷயத்த எடுத்துட்டு என்ன வியூ இருக்கோ, அவனோட வியூவை வந்து அதுல சொல்லுவான், ஒரு சொல்லிசை மூலியமா சொல்லுவான். சோ அதுதான் ரேப் அப்படின்றது என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அதை நான் கேக்குறப்ப என்னோட வியூ வேற, மத்த பீப்புள் கேக்குற வியூ வேற. சோ இது என்ன புரியுது, இதுல நீ என்ன கேக்குற அப்படின்னு கேக்குற டைம்ல அந்த ரேப் சாங் லிரிக்ஸ் அந்த சாங் அதெல்லாம் கேக்குறப்ப எனக்குள்ள ஒரு கூஸ் பம்ஸ், எனக்குள்ள ஒரு ஃபயர் எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தது. சோ இந்த ஒரு விஷயம் தான் வந்து நம்மள அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயமா ஹெல்ப்பா இருந்தது. கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம வந்துட்டு அந்த ஸ்கிரிப்ட் நான் எழுதும் பொழுது இப்படிதான் யோசிச்சேன், விவசாயங்கள் சரி விட்டிகளி இப்படி சப்போர்ட் பண்ணி எழுதலாம் அப்படிங்கிறது. அந்த வில்லத்தனை எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல, பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. இந்த டைம்ல இந்த விட்டிகளி ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, ஸோ டக்குன்னு எடுத்து ரிலீஸ் பண்ணா மக்களுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும் அப்படிங்கறத தான் எடுத்துட்டு போனது. ஆனா உண்மையிலே ஷூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அது எஃபெக்டிவா தெரியவே இல்லை, பட் பாக்குறவங்களுக்கு அது எஃபெக்டிவா தெரிஞ்சிருக்கு. எனக்கு இன்ன வரைக்குமே என் வீடியோஸ், நான் பண்ண வீடியோஸ ரெண்டு தடவைக்கு மேல பார்க்கவே மாட்டேன், எனக்கு போர் அடிச்சு போயிரும். சோ ஒரு தடவை பார்ப்பேன், ரெண்டு தடவை பார்ப்பேன். ஒரு தடவை எதுக்கு பாக்குறேன் அப்படின்னா ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இந்த இடத்துல எடிட்டிங் மிஸ்டேக் இருக்கா அப்படிங்கறத பார்ப்பேன். ரெண்டாவது தடவை சரி ஓகே நீட்டா வந்திருக்கான்னு பார்ப்பேன். மூணாவது தடவை என் வீடியோ நானே பார்க்கவே மாட்டேன், இது வரைக்குமே அப்படிதான். ஒரு ரெண்டு தடவைக்கு மேல என் வீடியோ நான் பார்க்கவே மாட்டேன், பார்த்ததும் இல்லை. ஸோ அதுதான் நான் பண்ணி எடிட்டிங்கில் ஃபுல்லாக முடிச்சு ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு தடவை ஃபுல்லாக பார்த்தேன் நான். என்னோட விஷயங்கள் எனக்கு எஃபெக்டிவாக தெரியல, பட் அவனோட விஷயங்கள் எனக்கு ரொம்ப எஃபெக்டிவாக தெரிஞ்சுது. ஒவ்வொரு தடவையும் அந்த சாங் லிரிக்ஸ் கேட்கும்போது எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு. இப்போ கூட நான் லைவ் வர்றதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி கூட ஹெட்செட் போட்டு நான் மறுபடியும் அதை போய் பார்த்தேன். ஏன்னா அந்த தமிழ் பற்றி லிரிக்ஸ் எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் கேட்கும்போது கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு எனக்கு. ஸோ அந்த ஒரு விஷயம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு, அவ்வளோ அழகாக வந்திருக்குது. எங்களோட ஹாப்பினஸ் ஷேர் பண்ணுறதுக்கு தான் இன்னைக்கு லைவ் வந்திருக்கிறோம். மக்கள் உங்களோட கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இதே மாதிரி அடுத்த ஒரு லைவ் அடுத்த ஒரு ஸ்கிரிப்ட் வந்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வருவோம். டைம் இன்னும் கொஞ்ச நேரம் லைவ் பேசுவோம். 7:59 ஒர்க் இருக்கா? ஆஹா ஒர்க்லாம் இல்லைண்ணா, இருந்ததெல்லாம் முடிஞ்சு இனிமேல் ஃப்ரீ தான். சோ வேற லெவல் சாங் கொரோனா வருமா வராதா சுபு. அண்ட் தென் பிரவீன் கார்த்தி உங்க ராப் சூப்பர், ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பா நடக்கும் ப்ரோ, அப்கமிங் சைக்கோ. ஸ்ரீகாந்த் ராஜ்மோகன் ஹிப் ஹாப் தமிழ் ஸ்கிரிப்ட் கண்டென்ட் கான்செப்ட் எல்லாமே எழுதுறது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டைரி. ஆல்மோஸ்ட் ஒரு 70% டைரி ஃபில் ஆயிடுச்சு. இங்க ஆரம்பிச்சது எழுதுனது, அது 2, 3, 4 பக்கம் போயிருக்கு. அட்லாஸ்ட் ஃபைனல் எடிட் ஃபினிஷிங்ல அடையாளம் அப்படின்னு போட்டு நான் கார்த்தி அப்படின்னு போட்டு எழுதியிருக்கேன் இங்க ராப் சிங் அவன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இதுதான், இந்த டைரி இல்லைன்னா நான் இல்லை எப்பவுமே. ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்துட்டு மைண்ட்ல யோசிச்சு வச்சுப்பாங்க, அது அப்படியே வெளியில் கன்வே பண்ணுவாங்க, ரிசல்ட்ஸ் நல்லா வரும். நம்மளுக்கு அந்த அளவுக்குலாம் டேலண்ட் இல்லை. ஸோ எதோ இருந்தாலும் சரி பதிவு பண்ணி வச்சிருவேன் நான் ஸ்கிரிப்ட். என்னைக்கா இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு நாள் யூஸ் ஆகும். நம்ம என்னதான் போட்டோ எடுத்து மொபைல சேவ் பண்ணி வச்சாலும் நோட்ல இருக்கிற மாதிரி வராது, எப்போ வேணாலும் ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கலாம் திருப்பி. ஸோ இது ஒரு நல்ல பழக்கம். அப்கமிங் ஃபியூச்சர் ஆக்டர்ஸ் யாராக இருந்தாலும், ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, கலைஞ விஷயங்கள் இருக்கிறவங்க நீங்கள் வந்து வளரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். எழுதி வைங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், அது உங்களுக்கு பின்னாடி ஃபியூச்சரில் எந்தாவது ஒரு காலகட்டத்தில் யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ நான் ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணுறேன், அதில் ஒரு 10 பாயிண்ட் டக்கு டக்குன்னு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகுது அப்படின்றப்போ ஷூட் நான் பண்ணும்பொழுது அந்த 10 பாயிண்ட்டுமே டக்குன்னு என் மைண்டுக்கு வராது. ஸோ நான் எழுதி வச்சிருப்பேன், அந்த 10 பாயிண்ட் எழுதி வச்சுட்டு நான் அப்பப்போ பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் ஷூட் பண்ணும்போது அந்த 10 பாயிண்ட் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் 10 பாயிண்ட் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம டேஸ்ட்ல நம்ம ஒரு விஷயம் யோசிச்சு வச்சிருப்போம்,
அது கரெக்டா கன்வே பண்ணணும்னா அந்த ரிட்டர்ன் எழுதுற விஷயங்கள் உங்களுக்கு பழக்கத்துக்கு கொண்டு வரணும். அதுக்காக தான் இந்த டைரி. ஆயுதம் ஆயுதம் இது ஆயுதம். ஆக்சுவலா வந்துட்டு இது புது பெண்ணு, இந்த ஸ்கிரிப்ட் வந்து இந்த புது, ஆக்சுவலா ஸ்கிரிப்ட் எழுதும் பொழுது இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண பெண் வந்து பாதியில காலி ஆயிடுச்சு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கும் பொழுது. அத டக்குன்னு ஃப்ளோல எழுதி முடிச்சிடணும் அப்படின்றதுனால என் தங்கச்சி உள்ள அசைன்மெண்ட் எழுதிட்டு இருந்தது. அதுக்கிட்ட இருந்த பெண்ணை புடிக்கிட்டு வந்து உட்காந்து எழுதுனேன், அந்த பெண்ணு இந்த பெண்ணு தர மாட்டேன்ட்டு நானு. பெரிய ஹாய்.